நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்கள் அனைவருக்கும் இனிய வருடமாக அமையட்டும். இந்த பதிவில் நாம் இன்றைய தினத்தில் எதையெல்லாம் செய்தால் நம்ம வீட்டில் அதிர்ஷ்டம் வந்து பெருகும் அப்படின்றதையும், எதையெல்லாம் நாம் செய்யக்கூடாது அப்படின்றதையும் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போடலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த பதிவை மகாலட்சுமி தாயாரை வணங்கி நாம் ஆரம்பிக்கலாம். புத்தாண்டன்னைக்கு ஒவ்வொருவருமே புதிதாக சில விஷயங்களை வந்து கடைபிடிக்கிறதும், சில விஷயங்களை இனிமே நாம் செய்யக்கூடாது அப்படின்னு தவிர்க்கிறதும் காலங்காலமாக நாம் செஞ்சுட்டு வர ஒரு வழக்கம்தான். ஒவ்வொரு புது வருஷம் பிறக்கிறப்பவுமே பல முடிவுகளும் சில தொடக்கங்களும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்குமே கிடைக்கிற ஒரு அதிர்ஷ்ட வரம் அப்படின்னு நாம் சொல்லலாம். அதை எப்படி நாம் சரியாக பயன்படுத்திக்கிறோம் அதை வச்சு தான் அந்த வருடத்தில் நமக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும். அந்த வகையில் பார்த்தோன்னா, இன்று பிறந்திருக்கிற இந்த 2022 ஆங்கில புத்தாண்டு இந்திய தினத்தில் நம்ம வீட்டில் எந்த மாதிரி விஷயங்களை நாம் செய்யணும், எந்த மாதிரி விஷயங்களை கட்டாயமாக நம்ம வந்து செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இங்கே வந்து ரொம்ப தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ஒரு வருஷம் முடிஞ்சு இன்னொரு வருஷம் பிறக்கிறப்போது அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதித ஜனனம் போல தான் உலக மக்கள் அனைவருமே அதை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஆங்கில புத்தாண்டு அப்படின்றப்போ உலக மக்கள் அனைவருமே கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக தான் இந்த ஆங்கில புத்தாண்டு வந்து பார்க்கப்படுது. இதுவரைக்கும் மனதில் இருந்த அழுக்குகளை எல்லாம் நீக்கிட்டு புதிதாக வாழணும் அப்படின்ற ஆசையோடு தான் அன்றைய விடியல் ஒவ்வொருவருக்குமே வந்து அமையும். உங்களுடைய ஆசை வந்து நிறைவேறணும் அப்படின்னா அதுக்கு கடவுளுடைய அனுகிரகம் அப்படின்றது கட்டாயம் வந்து வேண்டும். எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு தங்களுடைய இறைவனை வேண்டிக் கொள்ளாதவர்கள் அப்படின்னு யாருமே வந்துட்டு இருக்க முடியாது. நம்முடைய நல்வாழ்வுக்கு அருள் புரிகிற இறைவனைக்கிட்ட பிரார்த்தனை வந்து செய்கிறப்போ புதிதாக இன்றைய நாளில் பூஜை அறைக்கு விளக்கு ஒன்று நீங்கள் வந்து வாங்கி வைக்கலாம். புதிதாக விளக்கை வந்து மாற்ற நினைக்கிறவங்க இந்த புத்தாண்டன்னைக்கு புதிய விளக்கை வந்து வாங்கிட்டு வந்து வைக்கலாம். இந்த நாளில் நீங்கள் வந்து வெள்ளி விளக்கு, குபேர விளக்கு இது போன்ற விளக்குகளை வாங்குறது அப்படின்றது உங்களுக்கு இன்னும் அதிர்ஷ்டத்தை சேர்க்கக்கூடியதாக வந்து சொல்லப்படுது. பொங்கலுக்கு நம்ம எப்படி புதுப்பானை வந்து வாங்குறோமோ அது மாதிரி புத்தாண்டன்னைக்கு ஒரு புது விளக்கை வந்து வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கிறது அப்படின்றது லக்ஷ்மி கடாட்சத்தை நம்ம வீட்டுக்கு வந்து ஏற்படுத்தும். ஒரு வீட்டில் புதிதாக ஒரு பொருள் வர்றப்போ அதோடு சேர்ந்து அதிர்ஷ்டமும் வரும் அப்படின்றது நம்பிக்கையாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து புத்தாண்டன்னைக்கு வீட்டுக்கு தேவையான புதிய பொருள்களை எல்லாம் தங்கள் தேவைக்கேற்ப வாங்கி வைப்பாங்க. இதுக்காகவே பார்த்தீங்கன்னா பல நிறுவனங்கள்லாம் நியூ இயர் ஆஃபர் போடுவாங்க. அந்த மாதிரி டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு உபயோக பொருள்கள்லாம் வந்து போடுவாங்க. இதில் ஏதாவது ஒரு உபயோகமான பொருளை நாம் இன்றைய தினத்தில் வாங்குறது அப்படின்றது நம்ம வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் அப்படின்னே சொல்லப்படுது. புத்தாண்டனைக்கு அனைவருமே கண்டிப்பாக வந்து தலைக்கு வந்து குளிக்கணும். புத்தாண்டுக்கு அன்றைக்கி அதே போல் புது ஆடை போடுறது அப்படின்றது ரொம்பவே வந்து நல்லது. புதிய ஆடை எடுக்க முடியாதவங்க, ஏற்கனவே உங்கள் வீட்டில் போடாமல் ஏதாவது உங்களுடைய ட்ரெஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து இன்றைய தினத்தில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு வஸ்திரதானம் கொடுப்பது ரொம்பவே வந்து நல்லது. அதனால் உங்களால் முடிஞ்சால் இந்த ஒரு தானத்தை இன்றைய தினத்தில் நீங்கள் வந்து செய்யலாம். இந்த நாளில் செய்யவே கூடாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அதாவது இந்த விஷயம் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம், நல்ல நாள் மற்றும் விசேஷ நாட்களில் பொதுவாகவே வெளிநபர்களுக்கு கடன் கொடுக்கறத வந்து தவிர்க்கணும். கடன் வந்து அன்பை முறிக்குமோ இல்லையோ நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை கெடுக்கும் அப்படின்றது மட்டும் நிச்சயமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த மாதிரி நல்ல நாட்களில் யாருக்குமே வந்து கடன் வந்து கொடுக்காதீங்க. அது முக்கியமாக புத்தாண்டனைக்கு யாருக்கும் கடன் வந்து கொடுக்காதீங்க. பொருளாக கேட்டாலும் சரி, வீட்டில் இருக்கிற பொருளை வந்து இன்றைய தினத்தில் எடுத்து கொடுத்துடாதீங்க. தானம் கொடுக்கறது வேற, கடன் கொடுக்கறது வேற. புத்தாண்டனைக்கு கடன் கொடுக்கக்கூடாது தானே தவிர எல்லாருக்குமே தானம் வந்து நீங்கள் தாராளமாக வந்து கொடுக்கலாம். அந்த மாதிரி தானம் கொடுக்குறப்போ அது வந்து உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. கடன் மட்டும்தான் இன்றைய தினத்தில் நீங்கள் யாருக்குமே வந்து கொடுக்கக்கூடாது. அதே போல் புத்தாண்டன்னைக்கு நீங்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டு, அது உங்கள் குலதெய்வ கோவிலாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கோவிலாக இருந்தாலும் சரி, அங்கே போயிட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய பேர்லேயும் ஒரு அர்ச்சனையை வந்து பண்ணிடுங்க. அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே கோவிலில் இருக்கிற பசுக்களுக்கு வந்து அகத்திக்கீரையை வந்து நீங்கள் வந்து தானமாக வந்து கொடுக்கலாம். இதனால் உங்கள் முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லப்படுது. முடிஞ்சால் இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது அப்படின்றது உங்களுக்கு நிறைய பலன்களை வந்து பெற்றுத்தரும். இந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே வீடு முழுவதுமே சாம்பிராணி வந்து போடுங்க. அப்படி சாம்பிராணி வந்து போடுறப்போ அதில் வெண்கடுகு சேர்த்து தூபம் வந்து போடலாம்.
இந்த வெண்கடுகு சேர்த்து நாம் தூபம் போகிறதுனால என்ன பலன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற துஷ்டசக்திகள் அனைத்தையுமே இந்த வெண்கடுகு விரட்டிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இன்று எடுக்கக்கூடிய புதிய தீர்மானங்களில் ஒன்றாக நீங்கள் யாரையுமே இன்றைய தினத்தில், அதாவது இனிமேல் யாரையும் மனம் புண்படும்படி பேசக்கூடாது அப்படின்றதையும் நீங்கள் சேர்த்து ஒரு தீர்மானமாக வந்து எடுத்துக்கிறங்க. இதனால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டில் வந்து செல்வம் பெறுகிறதுக்காக நாட்டு மருந்து கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் வந்து கிடைக்கும். இப்போ பல கடைகள்லையுமே இந்த பச்சை கற்பூரம் வந்து கிடைக்குது. அதை வாங்கி பூஜை அறையிலையும் வைக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் பணம் வைக்கிற பெட்டியிலையும் இந்த பச்சை கற்பூரத்தை வந்து வச்சுடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி நிரந்தரமாக தங்குற வீட்டில் இருக்கிற இந்த சில முக்கியமான உணவுப் பொருட்கள் வந்து குறையவே கூடாது அப்படின்னு ஐதீகமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்பட்டிருக்கிற உணவுப் பொருட்கள் எதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கல்லுப்பு, ஊறுகாய், நாட்டு சர்க்கரை, இது எல்லாமே உங்கள் வீட்டில் எப்பயுமே வந்து நிறைஞ்சிருக்கணும். இது குறைஞ்சிருக்கக்கூடாது. அதனால இந்த பொருட்கள் குறைஞ்சிருந்ததுன்னா இன்றைய தினத்தில் இந்த பொருட்களையும் நீங்கள் வாங்கிட்டு வந்து அதுக்கு உண்டான டப்பாக்களில் நீங்கள் அதை வந்து போட்டு நிரப்பி வச்சுடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால மகாலட்சுமி தாயாரோட அருள் உங்களுக்கு நிரந்தரமாக வந்து கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கையாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா, இந்த புத்தாண்டு தினத்தன்னைக்கு இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே மாங்கல்ய கயிறு மாற்ற நினைக்கிற பெண்கள், அதாவது திருமணமான பெண்கள், இந்த மாங்கல்ய கயிறை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். மங்கள திருமாங்கல்யம் என்ற தினத்தில் வந்து புதிதாக கணவன் கையால் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள அன்யூனியம் வந்து கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. எப்போ பார்த்தாலும் சண்டையே போட்டுக்கிட்டு இருக்கவங்க கூட இந்த மாங்கல்ய கயிறு இன்றைய தினத்தில் மாத்துறப்போ ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைய தினம் விளக்கு வாங்க முடிஞ்சவங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு ஒரு விளக்கு வாங்கி பூஜை அறையில் வைங்க. அப்படி வாங்க முடியாதவங்க கட்டாயமாக வாங்க வேண்டிய மூணு பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கல்லுப்பு, விரலி மஞ்சள், அதுக்கப்புறமா வந்து மல்லிகைப்பூ. இந்த கல்லுப்பை வாங்கி நீங்கள் உங்களுடைய சமையலில் இன்றைய தினம் வந்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த விரலி மஞ்சளை என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்கிறேன். மல்லிகை பூவை வந்து வாங்கிட்டு அதை உங்கள் கைகளால், உதிரி பூவாக வாங்கிட்டு வந்து உங்கள் கைகளால் தொடுத்து சாமிக்கு வந்து நீங்கள் வந்து மாலையாக வந்து போட்டுட்டு, சாமி படத்துக்கு மாலை போட்டுட்டு மிச்சம் இருக்கிற பூவை நீங்கள் வந்து தலையில் வந்து வச்சுக்கலாம். சரி, அடுத்ததாக வாங்கிட்டு வந்த இந்த விரலி மஞ்சளை வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, வாங்கிட்டு வந்த உடனே அப்படியே வந்து பூஜை அறையில் வந்து வச்சுடுங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு விரலி மஞ்சள் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வந்து வச்சுடுங்க. இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய வழக்கப்படி காலையில் செய்ய வேண்டிய பூஜை, அதே மாதிரி மாலை நேரத்தில் செய்ய வேண்டிய பூஜை, இதையெல்லாம் வந்து முடிச்சுடுங்க. முடிச்சதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்து, அதாவது மாலை 6 மணிக்கு மேலே ஒரு மஞ்சள் நிற துணியில் 2 விரலி மஞ்சளை வச்சு நீங்கள் வந்து முடிச்சு போட்டுடுங்க. நூல் வச்சு கட்டணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அந்த துணியை வச்சு நீங்கள் சுருட்டி வந்து கட்டினா வந்து போதும். முந்தானையில் காசை நம்ம எப்படி சுருட்டி கட்டுவோமோ அதே மாதிரி இந்த விரலி மஞ்சளை சுருட்டி கட்டிடுங்க. இந்த முடிச்ச வந்து முடிகிறப்போ உங்களுக்கு நிறைவேறாத வேண்டுதல் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த நிறைவேறாத வேண்டுதலை வந்து நீங்கள் வந்து சேர்த்து சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த முடிச்ச வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து பத்திரமா வந்து வச்சுடுங்க. நிச்சயமாக அடுத்த வருடம் வரக்கூடிய வருஷ பிறப்புக்குள்ளே நீங்கள் இந்த மஞ்சளை எதுக்காக முடிஞ்சு வச்சிங்களோ அந்த வேண்டுதல் உங்களுக்கு கட்டாயமாக வந்து நிறைவேறும். உங்கள் வீட்டில் வந்து மங்கள காரியம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். நோய் நொடி இல்லாமல் வாழணுமா, அதுக்காகவும் நீங்கள் வேண்டிக்கலாம். இப்படி நீங்கள் எந்த ஒரு வேண்டுதலை வந்து வைத்தாலும் கட்டாயமாக அது அடுத்த வருட பிறப்புக்குள்ளே நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்றது நம்பிக்கை. இந்த முடிஞ்சு வச்ச இந்த முடிச்ச வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வேண்டுதல் வந்து நிறைவேறின உடனேயே ஏதாவது ஒரு கோவிலோட மரத்தடியில் கொண்டு போய் வந்து சேர்த்துடுங்க. முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த விரலி மஞ்சள் முடிச்ச வந்து முடிஞ்சு வச்சுட்டு முயற்சி செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நல்லதே வந்து நடக்கும். பிறந்த இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வில் அனைவருக்கும் இனிய புத்தாண்டாக அமையணும் அப்படின்னு உங்களுக்காக நானும் அந்த மகாலட்சுமி தாயாரை வேண்டி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறங்க. இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.